ஆல்வின் மிக்கேல் அவர்களை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போமாக. ஹல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முன்பாக வந்திருக்கிறோம். அப்படி என்றால் துதி பலிபீடம் கட்ட வேண்டியது நம்முடைய வேலைதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மற்றவங்களுக்காக நாம் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்வோம். அப்போது தேவன் இறங்கி லேட்டாக வந்தவங்களுக்கும் பரவாயில்லை என்று தேவன் அபிஷேகத்தை பொழிய போகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து முடிந்தால் எழும்பி கட்டுவோம், பலிகள் செலுத்துவோம், துதியால் நம்ம ஆண்டவருக்கு ஒரு சிங்காசனம் கட்டுவோம். ஏனென்றால் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அதனால துதியால் எல்லாரும் சேர்ந்து துதித்து துதித்து அவருக்கு ஒரு அழகான சிங்காசனத்தை கட்டுவோம். அதிலே அவரை உட்கார வைப்போம், இயேசுவே ராஜா என்று கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. நம்ம பாடுவோம் சேர்ந்து முன்னாள் நிற்க வேண்டும். அதுதான் இந்த உலகத்தின் நியதி, அதுதான் கட்டளை. ராஜா வரார் என்றால் எல்லாரும் குனிந்து தான் நிற்க வேண்டும். ஆனால் இயேசு ராஜா வரும்போதுதான் நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. Thank you.
பாடலை நாம் பாடுவோம். தண்ணீரை துடைக்க, கவலைகள் போக்க, ஏக்கங்கள் தீர்க்க ஒரே ஒரு ஆன்சர் தான், இயேசுவே போதும். ஆமென். எல்லாரும் சொல்லுமா, இயேசுவே போதும், இயேசுவே போதும், இயேசுவே போதும், இயேசுவே போதும், இயேசுவே போதும். நாம் எதை செய்தாலும் அதை மனுஷர்கிட்ட செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வோம். கவலைகள் போக்க, ஏக்கங்கள் தீர்க்க இயேசுவே
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதை போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும்.